தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கூடுதல் தகவலை நிகரமுடைய செய்தியாளர் முரளி. முரளி கணேஷ், விவரம் என்ன? முரளி கணேஷ், விவரம் என்ன? சுதேவா, தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில இரண்டாவது முறையாக போட்டியிடக்கூடிய கனிமொழி கருணாநிதி சற்று நேரத்துக்கு முன்பு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான லட்சுமிபதியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது மாவட்ட அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோருடன் இருந்தனர். முன்னதாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கு கூட்டணி கட்சி தொண்டர்களோடு கலந்து ஆலோசனைக்கு பிறகு அங்கிருந்து பேரணியாக செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தபோதும் தேர்தல் விதிமுறையை கருத்தில் கொண்டு பேரணியாக செல்லாமல் முக்கியமான நபர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தற்போது வேட்புமனு வந்து தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தேவா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தூத்துக்குடியில தான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க, வேற என்னென்ன நிகழ்வுகளான இன்னைக்கு கலந்து கொள்ள இருக்காங்க முரளி கணேஷ்? அதாவது தேவா, நேற்று நெல்லை மாவட்டத்துல தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தூத்துக்குடியில வந்து தங்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை தூத்துக்குடியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பா தூத்துக்குடி நகர்ல வீதி வீதியாக நடந்து சென்று வாக்குகளை சேகரித்தார். தூத்துக்குடி காமராஜர் காய்கறி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் காய்கறிகள் வாங்கி வந்திருக்கக்கூடிய மக்களிடமும் வாக்குகளை சேகரித்தார். குறிப்பாக இந்த லைன் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய மீனவர் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வீடுகளுக்குள் சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது அந்த மக்கள் குடிக்கக்கூடிய சிற்றுண்டியை கூட அவங்க வீட்டில் அமர்ந்து அவங்களோட அமர்ந்து டீ குடிச்சிட்டு வாக்குகளை சேகரித்தனர். தொடர்ந்து தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய முக்கிய வீதிகள், குறிப்பாக தமிழ்வழி சாலை, பாளையங்கோட்டை ரோடு, அந்தோனியார் கோவில் பகுதி, டிஎஸ்எஃப் ரோடு, இப்படி நகரில் முக்கியமான பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் வாகனத்தின் மூலமாக மக்களிடத்தில் சென்று வாக்குகளை சேகரித்திருக்கார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் சிந்தலக்கட்டைங்கிற பகுதியில வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தேவா, இதுவரைக்கும் வேற யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த தொகுதியில முரளி? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த மக்களவை தொகுதியில வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியாக வந்து அதிமுக வேட்பாளர் வந்து தனது வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து ஒரு சில சேர்த்தைகள் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்துலதான் இன்று நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க. நாளை தமாகா வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேவா, தூத்துக்குடி மாவட்டத்துல பொறுத்த அளவுல முக்கிய கட்சிகள், அதாவது அதிமுக நேற்று வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்குது, இன்றைக்கு வந்து திமுக செஞ்சிருக்குது. இன்னும் பிரதான கட்சிகளான இன்னொரு சொல்லக்கூடிய தமாகா நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறது. தேவா, முருகனேஷ், இப்ப வேட்பாளர்கள் அவங்களுடைய குற்ற பின்னணி, சொத்து விவரம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை செய்தித்தாள்களை விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் அவங்க பொதுமக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாங்களா? சொத்து விவரங்கள் தொடர்பாக எப்போ தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கு? அதாவது வேட்பாளர்களை பொறுத்த அளவுல மக்களை வந்து இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பிரச்சாரத்துல பெரும்பாலும் மாறி மாறி, அதாவது அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க திமுக வேட்பாளரையும் திமுக அரசையும் குறை சொல்லக்கூடிய ஒரு இதுதான் நம்ம பார்க்க முடியுது. திமுகவை எடுத்துக்கொண்டோம்னா அதிமுகவையும் பாஜகவையும் குறை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. மேலும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள், கடந்த காலங்கள்ல தூத்துக்குடி தொகுதியில் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் கொண்டு வர இருக்காங்க, குறிப்பா தூத்துக்குடி தொகுதியில வந்து அவங்க கனிமொழி எம்பி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவோம், தொழிற்சாலைகள்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொண்டுட்டு வருவோம், இப்படிங்கிற மாதிரியான பிரதான கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக தரப்புல பொறுத்தவரை என்னன்னா, கனிமொழி கடந்த 5 ஆண்டுகளாக தூத்துக்குடியில வந்து எம்பியா இருக்கும்போது இந்த மக்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியா எதுவுமே செய்யல. உங்களுடைய தகவலுக்கு நன்றி முரளி கணேஷ்.